ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எதை பற்றியும் இல்லை நம்ம தோட்டத்தோட விலாக் தான் வார வாரம் நம்ம தோட்டத்தில் என்ன நடக்குது அப்புறம் கோழிகள்லையும் என்னென்னமோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்க ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது அப்படியே நம்ம வாரம் வீடியோ எடுத்து போட போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதான் நம்ம தூ செடி உங்களுக்கு நல்லா பேசிடுச்சு பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிக்குச்சு இப்போ இந்தாண்டை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க செடியெல்லாம் எப்படி இருக்குன்னா வளர்ந்து காய் காய்ச்செல்லாம் அந்த செடிக்கு வயசாகிடுச்சு அதான் இப்படி இருக்கு இப்போ ஒரு ரெண்டு ஒரு மாதம் முன்னாடி பெஞ்ச மலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் சாஞ்சு போயிடுச்சு அதான் பாருங்க அப்படி இருக்குதுன்னு செடியெல்லாம் எல்லாம் சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சு இனிமேட்டு காய் எதுவும் இருக்காது இதில் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கீரை கோழிக்காக வச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டியாச்சு அப்புறம் மீது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்த்தி இன்னும் இந்த தண்டு பாதி நறுக்கி இன்னும் கொஞ்சம் வளர்த்தி அதுக்கு ஒரு கோழிக்கு போகலான் இருக்கோம் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கரும்பு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அதில் இருந்ததோட இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துக்குச்சு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு தான் வளர்ந்துருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு அடிக்கு கரும்பு நல்லா வளர்ந்துக்கிச்சு பார்த்திங்கன்னா கரும்பு ஒரு மாதம் முடி மழை பெய்யும் உங்க சாய ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் முட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இங்கிருந்து பார்த்தா வாழை மறந்துடுது அந்தாண்ட வலைலாம் சாஞ்சு போயிடுச்சு ஏதாவது இந்த மழை பெய்ய வந்து காத்தடிக்கு அப்படியே சாஞ்சு போயிடுச்சு பார்த்திங்கன்னா அப்படியே சேடு நட்டு மாதிரி தான் லேசாக சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் காத்தடிக்கும் அப்படியே சாஞ்சிடுது இதே ஒரு கை போல ஒரு ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டருக்கு வாட்டர் இருந்ததுனால் கூட காற்று ஈஸியாக போயிட்டு வெளியே வந்துடும் வளைச்சி ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்கும் காற்றடிக்க அப்படியே சாஞ்சுக்குது அதுதான் இப்படி இப்போ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நம்ம வெத்தலை குடிக்கிறதுங்க அவ்வளோ புதுசாக வளர்ந்து போயிடுச்சு ஏன்னா ரொம்ப ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ ரொம்ப வளர்ந்துக்குச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடி இதுவும் செடி வளர வளர காய் அதிகம் வைக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் செடி சத்து பற்றாமல் சா சாஞ்சு போயிடுச்சு செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மசுரி கிழங்கு செடி பார்த்தீங்கன்னா தின் சின்ன விழுந்து அப்படியே தானம் மலைச்சிருச்சு அது பார்த்தா தான் இப்போ இவ்வளோ பெருசு இருக்குது வரும் பார்த்திங்கன்னா நம்ம முந்தா மரம் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்க ரெண்டு மாதம் கொண்டு போட்ட விடியதை விட கொஞ்சம் தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துக்குச்சு அதெல்லாம் மழை பெய்யும் ரொம்ப நல்லா நல்லா வளருது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா விட இப்போ எதுவுமே இல்லை எல்லாம் மழை பெய்யும் நிறையா எல்லாம் சேதம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு ஒரு மாதமும் மழை பெய்யும் இருக்கான் மறுபடியும் எல்லாம் கொத்தி விட்டு மறுபடியும் தான் புதுசாக செடி வைக்கணும் நம்ம கத்திரிக்காய் செடி இதுதான் இருக்கிறது நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு இது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள் நல்லா பெருசு பெருசாக இருந்தது ரெண்டு மாதம் கூட இந்த கோ செடியை தோட்டத்தை வச்சு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா முன்ன எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடிக்கு வயசாகிடுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே செடி வயசாகிடுச்சு பார்த்திங்கன்னா செடி சாயுதுன்னு ரெண்டு மூணு குச்சிச்சு நட்டு அதை பார்க்கத்த பிச்சு கட்டிடணும் அதுவும் காத்தடிக்கும் அதுவும் அரு அதுவும் சாஞ்சிக்குச்சு அப்படியே ஏன்னா அது பார்க்க கிடக்குது பாருங்க அப்படியே அருந்துக்குச்சு வெறும் சாட்டு போட்டு தான் கட்டினா அப்போயும் வெறும் சரட்டு நாள் அப்படியே அருந்துக்குச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாழை மரம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி வயர்தான் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு அடி வயிறோம் நாலஞ்சு அடி வயாரும் வளர்ந்துச்சு அப்புறம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி வச்சுருக்குறோம் எல்லாம் வீட்டு யூஸ்க்காக தான் வருங்க இப்போதான் கொத்துமல்லி கொத்துமலியோன்னா அப்படியே அதே மொளகா செடியும் வச்சுருக்குறோம் அப்புறம் இந்த கத்தி செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்னும் சாயாமையே இருக்குது அது ஏன் தான் எனக்கும் அது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேது செடி அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வலையெல்லாம் அப்படியே எல்லாம் அருந்து போயிடுச்சு எங்கே பார்த்தீங்கன்னா ஊன் இருந்த குச்சின்னு அப்படியே கரையை அரைச்சிருச்சு அதான் குச்சி சாஞ்சி எல்லாம் வலை அப்படியே கண் சாஞ்சு போயிடுச்சு அப்புறம் அந்தாண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பாவ கத்தறி வச்சிருந்தோம் அதில் செடி வளரளவு வெயிட்டேரும் கட் சரடு போட்டு தான் வலையை கட்டிடணும் அதனால் சரடு அப்படியே அரிந்துக்குச்சு இன்வெட்டர் தான் இதெல்லாம் வலையெல்லாம் எடுத்து கட்டணும் நம்ம தோட்டத்தோட பார்க்குறது அந்தளவுக்கு இல்லை இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இன்வெட்டர் சரி பண்ணணும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாதுளை செடி அப்போ இருந்த விட கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு மழை பெய்யும் நல்லா வேகமாக வளர்ந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போயும் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பூ வச்சிருக்குது இது காய்க்குமா காயாமறுமாந்து தெரியல இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மழை பெய்யிச்சு நான் அப்படியே காயாக மாறிக்கும் அப்புறம் முன்னாடியும் அப்புறம் பழமாக மாறிடும் உங்கள் அடுத்து நம்ம கோழியை போய் பார்க்கலாம் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை வலிக்கிறதுக்கு செடி இதில் சக்கரவளிக்கரணும் சின்ன நடவை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் டிஸ்கிரிப்ஷன் அது லிங்க் தரான் போய் பார்த்துக்குங்க அப்படியே ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் செடி வச்சு பாருங்கள் அது எவ்வளோ நல்லா வளர்ந்துச்சு இன்னும் ஒரு மூணு மாதம் கிழங்கு வந்துடும் அப்புறம் நம்ம பிடிங்கிறோம் இதை பாருங்க அதே சுரக்கா செடியும் வளர்ந்துருக்குது அப்படியே இங்கே நம்ம அடுத்து கோழி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதான் நம்ம கோழிங்க இதை பார்த்திங்கன்னா கிரிடாஜா கோழி வாங்கி விட்ருக்குறோம் ஒரு பதினஞ்சு வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கி வாங்கிவிட்டு ஒன்று வெள்ளை கிழிச்சு நின்று செத்துருச்சு இது நாட்டு கோழி குஞ்சும் பாருங்க வருங்க பேர் படுத்துருக்குலாம் ஒவ்வொன்றும் அப்புறம் அங்கே தீனி தின்ட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிறோம் வருங்க எல்லா கோழிக்கும் இருக்குது வருங்க எதுவும் பார்த்து பயப்பட மாட்டேங்குது இது மட்டும் கொஞ்சம் பயப்படும் மற்றதான் கொஞ்சம் பயப்படாது எப்படி இது ஒரு குஞ்சு இருக்குது இது பார்த்திங்கன்னா முட்டை கோழி முட்டை கோழி கோழி கிஞ்சி அதுதான் இது அது பொட்டையாக சேவலான்னு தெரில அது கிரிவஜ கோழி பாருங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெருசு பெரிய கோழி இருக்குது அது எதுக்குள்ளே விட்டுருக்கோம்னா இந்த சேவலெலாம் பார்த்திங்கன்னா கொத்தி கொத்தி முதுகில் முடியலாம் எடுத்துருச்சு பார்த்தாலே தெரியும் நம்மளை பார்க்க பயந்துக்குது அப்படியே முதுகில் முடிய எடுத்துருச்சுன்னு தான் முதுகில் முடியெல்லாம் எடுத்துருச்சு அதனால தான் இப்போ அடைச்சி போட்டிருக்கோம் அதான் பாருங்க வெளியே போக பார்க்குது ஒரு ரெண்டு நாள் அடைச்சி போட்டிருக்கோம் அதான் இப்படி பண்ணுது அப்படி இந்தாண்ட பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளைக்கோழி இது பார்த்திங்கன்னா பிராயர் கோழின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இது பிராயர் கோழியில் வளரலாம் தான் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இது முட்டை கோழிக்கு வர சேவலுங்க பாருங்க பாரு சண்டை போட்டுக்கிட்டுருக்கு வெளியே அங்கே 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 உள்ளே போய் பார்க்கலாம் அந்த கூண்டில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கோழிங்க இது மூடியா இது மொழிய அந்த கூண்டில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஏன் அடிச்சு போட்டுருக்கோன்னா பாருங்க காடு இருக்கும் கீரி வருது இது பார்த்திங்கன்னா பாதி மஞ்ச காடு வரைக்கும் போயிட்டு போகிறனால கீரி ஈஸியாக வந்து பிடிச்சி போயிடுது இப்போ கோழி வளர்க்குற பற்றி வீடியோ போட்டுருந்துருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கோழி கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தான் இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா பாதி அந்த மாதிரி கீரியே பிடிச்சிருச்சு ஒன்று நோய் வந்த கோழி கொஞ்சம் வெளியே சுற்றுட்டுன்னு வெளியே விட்டுருந்து அது காக்கா குத்தி சாப்பிடுச்சுச்சு அது பார்த்திங்கன்னா மிஞ்சி இந்த அஞ்சு கோழி தான் இருக்குது அது மூணு நாட்டு கோழியும் இருக்குது இந்த கூண்டு பார்த்திங்கன்னா ஆடு அடைக்கிறது தான் இருந்த கூண்டு இப்போ ஆட்டு குட்டி அடைக்கிறதுனால தான் கோழி அடைச்சி வச்சுருக்கேன் இந்த கோழி ஒன்று அவ்வளோ இசை வெளியே வராது அப்பறம் பயப்பட மாட்டேங்கிது கொஞ்சம் கூட பயப்பட பயப்படாது அதனால தான் கீரி பிடிச்சி போயிடுச்சுன்னு தெரியல அப்பறம் பயப்பட மாட்டேங்கிது இந்த கோழி நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுது ஒரு நம்மக்கிட்டே சுற்றி சுற்றி வருது அப்புறம் தீ இங்கெல்லாம் இருந்துருக்கு தின்ட்டுருந்துருக்குது ஃபீடில் கம்பு போட்டு வச்சுருந்தா தான் எல்லாம் சாப்பிட்ருச்சு பாருங்கள் ஃபீட் எடுத்து ஆட்டும் கோழியை தீங்கி திங்கிருக்குன்னு வருது இன்னும் கம்பு மிச்சம் வச்சுருக்கப்படியே பாருங்க இங்கே தான் பார்த்துட்ருக்கு இந்த கோழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விலாக் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வர நம்ம நம்ம கோழி தோட்டத்தில் என்னென்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்